புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு பித்தப்பை கற்களை பற்றி நிறைய பார்த்தோம், குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பித்தப்பை கற்களுக்கான விரேச்சன சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு பேதி சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சிகிச்சையாக இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக யாருமே பித்தப்பை கற்கள் அப்படின்னு இன்று தெரிந்த உடனேயே என்னை வந்து பார்ப்பது கிடையாது. பொதுவாக 5 வருடம் 7 வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்களை சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் மாத்திரைகளையும் கஷாயங்களையும் சாப்பிட்டு கடைசியில் வேறு வழியே இல்லையா, அறுவை சிகிச்சை தான் தீர்வா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது என்னை வந்து பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது என்னிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, சார் இதை எப்படி ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்த முடியும், இதற்கான உண்மையிலே வழிமுறைகள் இருக்கிறதா அப்படிங்கிறது தான். ஒரு 45 வயது இருக்கக்கூடிய ஒரு மென் பொறியாளர் ஒரு முறை என்ன வந்து பார்த்துருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி, ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், இயற்கை மருத்துவம் எல்லாமே பார்த்துருக்காரு. கற்கள் வந்து அதிகமாகாமல் அந்த 2-3 கற்கள் அப்படியே இருக்குது. அவருக்கு அதனால் சிரமங்கள் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அதை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஆவல். ஸோ என்னிடத்தில் நிறைய கேள்விகள். ஸோ கடைசியாக அவருக்கு பரிந்துரைத்தது என்ன அப்படின்னா, ஆயுர்வேதத்தில் வழங்கக்கூடிய பேதிக்கான சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய விரேச்சன சிகிச்சை. பொதுவாக நம்ம நினைக்கிறோம் பேதி மருந்து அப்படிங்கிறது சுலபமாக நம்ம 2 மாத்திரையை சாப்பிட்டு ஒரு 10 முறை பேதி ஆச்சுன்னா உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறு. உடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்பு உடலை தயார் செய்ய வேண்டும். உடலை சுத்தப்படுத்திய பிறகு மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு உடலை தயார் செய்ய வேண்டும். இந்த 2 சிகிச்சையும் முறையாக எடுக்க வேண்டும். பூர்வ கர்மம் பஷாத்து கர்மம்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் உண்டு. நம்ம எப்படி நம்முடைய மருத்துவமனையில் பேதிக்கான சிகிச்சை கொடுப்போம்னா, அவர்களுடைய நோய் வயது, நோயுடைய வயது பக்க விளைவுகளோடு இருக்கிறதா இல்லையா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் என்னங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முறையான சிகிச்சை. இந்த சிகிச்சை கொடுக்கும்போது அவர்களுக்கு முதல்ல மருந்தூட்டப்பட்ட சில நெய் மருந்துகள், நம்ம மருத்துவமனையில் ரொம்ப அழகாக அமிர்தல்ஸ் கிருதம்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நெய் மருந்து, ஜீரண மண்டல உறுப்புகள் சம்பந்தப்பட்ட, வயிறு புண்கள் சம்பந்தப்பட்ட, உணவு குழல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட, உணவு குழல் சம்பந்தப்பட்ட எவ்வளவு மோசமான நோய்களாக இருந்தாலும் நாட்பட்ட நோய்களாக இருந்தாலும் குறைக்கக்கூடிய அழகான மருந்து எதுனா அந்த அமிர்தல்ஸ் கிருதம் அப்படிங்கிறது தான். இதை என்ன பண்ணுவோம்னா, நோயாளியுடைய வயது பசித்தன்மை இதெல்லாம் பொறுத்து முதல் நாள் வந்து 20 மில்லி, 2ஆம் நாள் 40 மில்லி, 3ஆம் நாள் 80 மில்லி, 4ஆம் நாள் 160 மில்லி, 5ஆம் நாள் 320 மில்லி, 6ஆம் நாள் 640 மில்லி. இதை வந்து இதுதான் உணவாகவே இருக்கும். முதல் நாள் வந்து 20 மில்லி சாப்பிட்டா 2 மணி நேரத்தில் பசி நல்லா வரும். கஞ்சி உணவு தான், வேறு எதுவுமே கிடையாது. 2ஆம் நாள் சாப்பிடும்போது பசி கொஞ்சம் தள்ளி போகும். 3ஆம் நாள் இன்னும் தள்ளி போகும். 4ஆம் நாள் சில நேரங்களில் வாந்தி கூட ஏற்படுவதை பார்க்க முடியும். 6ஆவது நாள் பார்த்திங்கன்னா அவங்க மோஷன் போகும்போது அந்த நெய்யே அவங்க உடம்புலேருந்து வெளியில் போகிறதையும், வியர்வையில் கூட அந்த நெய் வருவதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு நிலைமை வந்த பிறகு 7ஆம் நாள் அன்று ரொம்ப அழகாக திருவிருத்தன்னு சொல்லக்கூடிய சிவதை வேர் பாலிலிட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய கஷாயத்தை அவர்களுக்கு கொடுப்போம். காலை ஒரு 5 மணிக்கு எழுப்பி அவர்களுக்கு தேவையான கொஞ்சம் ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு லேசான ஒரு சிகிச்சையை கொடுத்து அதன் பிறகு இதை கொடுப்போம். இதை சாப்பிட்ட உடனேயே ஒரு 1.5 மணி நேரத்திலேயே கழிவுகள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். எந்த அளவுக்கு கழிவுகள் வெளியேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நிறமாக கழிவுகள் வெளியேறும். ஈரலில் இருக்கக்கூடிய பித்தப்பையில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த கழிவுகள் வெளியேறுவதை பார்க்க முடியும். உடம்பே மாறிடும். கருப்பாக கடுமையான தோல் நோய்களோடு வரும்போது கூட இதே மாதிரி ஒரு சிகிச்சை கொடுப்போம். அந்த வாந்தி எடுத்த 2-3 நாட்கள்லேயே தோலுடைய அமைப்பே மாறிவிடுவதை பார்க்க முடியும். அவ்வளவு அழகாக போகும். ஒவ்வொரு முறை அவங்க வந்து மோஷன் போயிட்டு வந்த உடனே மருந்தூட்டப்பட்ட பால், அந்த பாலில் வந்து நிறைய தண்ணி போட்டு மருந்தெல்லாம் போட்டு காய்ச்சி அதை கொடுப்போம். கரெக்டாக அது ஒரு ப்ராசஸ். அடுத்த நாள்லேருந்து அவங்களுக்கு சாப்பாடு, முதல் நாள் வெறும் அரிசி கஞ்சி, அரிசி வேக வைத்து எடுக்கப்பட்ட கஞ்சி, 2ஆவது நாள் அரிசி வேக வைத்து எடுக்கப்பட்ட கஞ்சியோடு சிறிதளவு நெய், 3ஆம் நாள் அரிசி கலந்த உணவாக கொடுப்போம், 4ஆவது நாள் அரிசி உணவுகளோடு சிறிது காய்கறியின், படிப்படியாக 7 நாட்கள் பேயாதிக்கிரமம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை செய்வோம்.
அதன் பிறகு ரெகுலர் டயட்டுக்குள்ளே அவங்க போகணும். இந்த ஒரு 20 நாட்கள் ஆகின்ற இந்த ஒரு சிகிச்சை முடித்து அப்புறம் ஸ்கேன் செய்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு பித்தப்பை கற்களே இல்லை. அது மட்டும் இல்லை, அவருக்கு கொஞ்சம் ஈரல் பாதிப்புகள் இருந்தது, மண்ணீரல் வீக்க நோய் இருந்தது, வயிற்றில் குடல் பகுதியில் புண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது, கேர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த எரிச்சல் நோய் இருந்தது. இந்த ஒரு பேதிக்கு மருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு சிகிச்சை செய்த பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒன்றுமே இல்லை, உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாக முழுமையாகவே மாறி போயிருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு வேகமாக பித்தப்பை நோய்களை, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை குணப்படுத்தக்கூடிய ஆயுர்வேதத்தில் வழங்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் நாம் செய்யக்கூடிய ரொம்ப அழகான சிகிச்சை எதுனா விரேச்சன சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய பேதி சிகிச்சை. பட் இது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லாராலையும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஒரு ப்ராசஸாக இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடல் கழிவுகள் மட்டுமல்ல, பித்தப்பை சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளும், நுரையீரல் சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளும், வயிறு சம்பந்தப்பட்ட, பெருங்குடல் சிறு உடல் சம்பந்தப்பட்ட, மலப்பை சம்பந்தப்பட்ட, ஆசனவாய் சம்பந்தப்பட்ட, தீர்க்க முடியாதுன்னு சொல்லுகின்ற அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு சொல்லக்கூடிய பித்தப்பை கற்களை கூட குணப்படுத்தக்கூடிய அழகான சிகிச்சை விரேச்சனம்னு சொல்லக்கூடிய பேதி சிகிச்சை. முறையான மருத்துவ ஆலோசனையோடு இதை எடுத்துக்கொள்ளும் போது பித்தப்பை கற்கள் எவ்வளவு மோசமான பித்தப்பை கற்களாக இருந்தாலும் அவை குணமாகி விடுவதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.